என்என் இன்ஜினியரிங் டிராக்டர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக கோவை அக்ரி இன்டெக் கண்காட்சியில் தானியங்களில் உள்ள கற்கள் மற்றும் இதர பொருட்களை பிரித்து எடுக்கும் இயந்திரங்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. கோவை கொடேசியா வளாகத்தில் 5 நாட்கள் நடைபெற்ற அக்ரி இன்டெக்ஸ் 2024 வேளாண் கண்காட்சியில் தானியங்களில் உள்ள கற்கள் மற்றும் இதர பொருட்களை பிரித்து எடுக்கும் இயந்திரங்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள என்என் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் அனைத்து வகையான தானியங்களில் உள்ள கற்கள் மற்றும் இதர பொருட்களை பிரித்து எடுத்தல், சுத்தம் செய்தல், உலர்த்துதல், கன்வேயிங் இயந்திரம் மற்றும் சேமிப்பு தொட்டிகள் என ஏராளமான கருவிகளை தயாரித்து வருகின்றனர். இதில் கிரைன் கிளீனிங் மெஷின், சியம் கிளீனிங் மெஷின், பீன்ஸ் மற்றும் நட்ஸ் டிஸ்டோனர், சாக்கோ பீட் ட்ரான்ஸ், கேக்கோ பீட் டிஸ்டோனர், கிளாசிஃபைசர், ஃபைரல் செப்பரேட்டர் ஓபன், ஸ்பைரல் செப்பரேட்டர் இன்குலேட்டர், பெப்பர் அண்ட் காஃபி பின் ட்ரையர், ஸ்டோரேஜ் பின், பெல்ட் கன்வேயர்ஸ், பெல்ட் கன்வீனியர்ஸ், புக் எலிவேட்டர் என அனைத்து விதமான கருவிகளும் உள்ளன. மேலும் அரிசி, ராகி, கடலை, முந்திரி போன்ற ஏராளமான பொருட்களை சுத்தம் செய்து கொடுக்கும் கருவிகள் ஏராளமான வகையில் உள்ளது. மேலும் இலங்கை, கம்போடியா, இந்தோனேஷியா, துபாய், சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, மலேசியா, ஆஸ்திரேலியா, மியான்மார், இத்தாலி, நைஜீரியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் கூறினார். மேலும் தொடர்புக்கு 9943991031 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று கூறினார். என்என் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் கணபதி அத்திப்பாளையம் பிரிவில் இருக்கங்க. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கங்க. நாங்க பாத்தீங்கன்னா இந்த ரைஸ் மில்லுக்கு உண்டான மிஷினரிஸ், ட்ரையர், பாய்லர் இந்த மாதிரி மிஷின் செலக்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் கிரைன் கிளீனிங், மல்டி கிரைன் கிளீனிங் மிஷின்ஸ், பல்சஸ் கிரைன் கிளீனிங் மிஷின்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பெப்பருக்கு, சோயாபீனுக்கு வந்து ஸ்பைரல் மிஷின் பண்ணிட்டு கொடுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரலில் பார்த்தீங்கன்னா இந்த தூசி நீக்கிறதுக்கு வேண்டிய மிளகுலேருந்து தூசி குச்சி குப்பை நீக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டோனர் 3-in-1 மிஷின் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கல், குப்பை, தூசி அனைத்து வகையான சிறுதானியங்களாகட்டும், பருப்பு வகைகளாகட்டும், எல்லாகட்டும், எல்லா இதிலும் பார்த்தீங்கன்னா கல், மண், தூசி நீக்கிறதுக்கு உண்டான மிஷின் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபயர் அப்படிங்கிற மிஷின் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட. 1 டன்னு 1 டன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. நமக்கு வந்து இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டுக்கும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்கா, துபாய், நைஜீரியா அந்த மாதிரி கண்ட்ரீஸுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிளாசிஃபயர் மிஷின் சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏலக்காய், மிளகு இதிலெல்லாம் ரகம் பிரிக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். 3-4 ரகமாக பிரித்தோம்னா ஒவ்வொரு ரகத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டாக இருக்கும். இப்போ ஏலக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ரகத்துக்கு ஒரு ரேட்டாக இருக்கும், பெரிய ரகத்துக்கு ஒரு ரேட்டாக இருக்கும். ஸோ அந்த ரகம் பிரிக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து கிளாசிஃபயர் மிஷின்ஸும் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். அவங்க கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி கொடுத்துருவோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் மில்லில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையர், சின்ன டைப்பில் ட்ரையர், இப்போ 1 டன்னு 1 டன்னு ட்ரையர் எல்லாம் பண்ணுறோம்னா நம்ம பண்ணி கொடுத்துட்டுருங்க. 12 டன் வரைக்கும் நம்ம பண்ணுறோங்க. அதுக்கப்புறம் ஸ்பார் பாயிலிங் சிஸ்டம், நெல்லை வேக வைக்கிறதுக்கு, காய வைக்கிறதுக்கு நம்ம டோட்டல் பிளான் நம்ம பண்ணி கொடுத்துட்டுருங்க. அதுக்கப்புறம் காஃபிக்கும் நம்ம வந்து ட்ரையர் பண்ணி கொடுத்துருக்கோம். காஃபி, மிளகு இதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரையர், கிரைன்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ட்ரையர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இப்போ அக்ரியில் பார்த்தீங்கன்னா புது வரவா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ட்ரையர் டீஸ்டோனர் வந்து ஒன்று பண்ணியிருக்கோங்க. ஒரு 100 கிலோ மாதிரி டேபிள் டாப் டீஸ்டோனர் ஒன்று பண்ணியிருக்கோம். அது ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 30-35 கிலோ தான் இருக்கும். அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் சர்வீஸ் ஈஸியாக பண்ணி கொடுக்குற மாதிரியும் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒன்று பண்ணியிருக்கோம். அது வந்து எல்லா விதமான தானியங்கள், அரிசி ஆகட்டும், பருப்பாகட்டும், ராகி ஆகட்டும், எல்லாத்துலேருந்து கல் பிரிக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்குறோங்க.